ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மைனிங் வெப்சைட் பற்றி பார்க்க போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப்சைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஆப்பாக கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் பைரட்டில் 4.3 ஸ்டார் ரேட்டிங் இருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 21,817 பேர் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் சைன் அப் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு 3 USDT வந்து உங்களுக்கு வந்து சைன் அப் போனஸாக வந்து தராங்க. இந்த வெப்சைட்டில் நீங்கள் சைன் அப் பண்ணுறதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் மைனிங்கை. ஆக்டிவேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்டிவேட் பட்டனை வந்து கிளிக் பண்ணி அவங்க ஒரு இமேஜ் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து ட்ராக் பண்ணி வச்சு நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கப்புறமா மைனிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். நீங்கள் இதே மாதிரி இந்த ப்ராசஸை ஒரு 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து மைனிங் ஆகிட்டே இருக்கும். நம்ம வீடியோவில் இந்த வெப்சைட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுடைய கிவ்அவே பற்றி பார்த்துடலாம். நம்ம சேனலில் 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறப்போ நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு 2 பேர்த்துக்கு போட் கம்பெனியோட 379 ரூபீஸ் ஓர்த் ஒரு ஹெட்செட் வந்து கிஃப்டாக கொடுப்போம். இதுக்கு நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் GA அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு GA அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறப்ப நம்ம கான்டெஸ்ட் வின்னரை வந்து நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் க்ரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சைன் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி, பாஸ்வேர்டில் ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க. ஒரு 8 கேரக்டர்ஸ்க்கு மேலே கொடுங்க. கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், நம்பர், சிம்பல் எல்லாமே இருக்கிற மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகி தான் இருக்கும், அதாவது க்ரீன் கலரில் தான் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் வந்து இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் ஆப்பிள் ஐஃபோன் வச்சுருந்தீங்கன்னா கண்டினியூ வித் ஆப்பிள் கொடுத்துக்கலாம், இல்லைனா வந்து கண்டினியூ வித் கூகுள் வந்து கொடுத்துக்கலாம். உங்கள் கூகுள் அக்கௌண்ட் வச்சு கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக ஜாயின் நவ் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா ஜாயின் நவ் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். இதில் ஐஎம்ஏ ஹியூமன் அப்படிங்கிற செக் பாக்ஸுக்கு வந்து டிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேப்சா வந்து வரும், அதை வந்து சால்வ் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா ஆட் ஸ்டோம்கைன் டு ஹோம் ஸ்க்ரீன் இருக்குது, அதை வந்து வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து 4 hours once வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதா இல்லையான்னு சொல்லி கேட்கும். வேணும்னா நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து கேன்சல் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஸ்டோம்கைன் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு ப்ரௌசர் கொடுத்து ஓப்பன் கொடுத்துருங்க. உங்களுக்கு இப்போ அக்கௌண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆயிரும். இப்போ உங்களுக்கு ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரை அவர் நியூ பிட்காயின் கிளவுட் மைனர் ஆன் மொபைல் ஃபோன் அண்ட் ஏர்ன் கிரிப்டோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதுவே வந்து நீங்கள் வந்து டெஸ்க்டாப் மோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிட்காயின் மைனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிட்காயின் கிளவுட் மைனர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்படிங்கிறது கீழே 3 USDT வந்து நமக்கு வந்து சைன் அப் போனஸாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து அவங்க கொடுத்துருக்கிறத வந்து ட்ராக் பண்ணி கரெக்டான இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணணும். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனிங் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இதே மாதிரி உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டைமர் வந்து ரன் ஆகிட்ருக்கும். உங்களுக்கு 4 hours once வந்து இதே மாதிரி நீங்கள் வந்து இந்த ஆக்டிவேட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி அந்த இமேஜை வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மைனிங் வந்து ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் டெபாசிட் பண்ணி மைன் பண்ணுற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் எந்த விதமான டெபாசிட்டும் வந்து பண்ணிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து ஃப்ரீயாகவே ஏர்ன் பண்ணி ட்ரேடிங் பண்ணி நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு $10 ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வித்ட்ரா ஆப்ஷன் இப்படி இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் வந்து சேஞ்ச் ஆயிரும். நம்ம வித்ட்ரா கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 10 USDT வந்து இந்த இடத்துல வேலெட் அப்படிங்கிற இடத்துல வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய காயின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் இப்போ வந்து BTC USDT அப்படின்னா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா பை செல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து செல் பண்ண முடியாது, நம்ம பை தான் வந்து பண்ண முடியும். பை அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து பை பண்ணும், எந்த டைமில் வந்து திருப்ப வந்து எவ்வளோ ரேஞ்ச் வந்து ஆனதுக்கப்புறமா, அதாவது காயின் வந்து இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறமா இல்லை வந்து டிக்ரீஸ் ஆனதுக்கப்புறமா எந்த இடத்துல வந்து நம்ம செல் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து செட் பண்ணிவிட்டு பை ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். இதுலேயே பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாமே வந்து செட் பண்ணிக்க முடியும். டேக் ப்ராஃபிட், ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், ஆட்டோ இன்க்ரீஸ், மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து டேக் ப்ராஃபிட் அப்படின்னா வந்து அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் டேக் ப்ராஃபிட் அப்படிங்கிறத வந்து எனேபிள் பண்ணிவிட்டு கீழே வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து பிடிசி வந்து பை பண்ணியிருக்கிறீங்களோ அதுக்கு மேலே எவ்வளோ ப்ராஃபிட் வந்தால் நீங்கள் வந்து அந்த ட்ரேடை வந்து ஸ்டாப் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல வந்து செட் பண்ணிக்கலாம். அந்த அமௌண்ட்டை வந்து செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆனோடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரேடிங் வந்து ஸ்டாப் ஆயிடும், உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிரும். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து எனேபிள் பண்ணிவிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வந்து பை பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு கீழே எவ்வளோ வந்து போகக்கூடாது, அந்த அமௌண்ட் போச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரேடிங் ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டிங்களா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த அமௌண்ட் வந்து குறைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேடிங் வந்து ஸ்டாப் ஆயிரும். ட்ரேடிங் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்டை வந்து இந்த வாலெட்டில் வந்து சேவ் ஆகிருக்கும், அதை தான் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். இப்போ வித்ட்ரா பண்ணுறது அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த காயினை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுனா வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை வித்ட்ரா பண்ணுறது அப்படின்னா வந்து இந்த வித்ட்ரா அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து கூகுள் ஆத்தென்டிகேட்டர் இல்லைனா எஸ்எம்எஸ் ஏதோ ஒரு டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்து பண்ணணும், அதுக்கப்புறமா தான் வந்து வித்ட்ரா பண்ண முடியும். இப்போ வந்து எஸ்எம்எஸ் வந்து கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கெயின்லேருந்து ஒரு கோடு வந்து வந்திருக்கும், அதை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. நியூ ரெக்வஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ யூஎஸ்டிடி வந்து வித்ட்ரா பண்ணுமோ அந்த அமௌண்ட்டை வந்து கொடுத்துட்டு கீழே வந்து உங்களுடைய பேமெண்ட் மெத்தட் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்இபிஏ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்குது, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டெத்தர் யூஎஸ்டிடி இஆர்சி 20 அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிடி வித்ட்ரா அட்ரஸ் வந்து நீங்கள் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். உங்களுடைய வெசிரக்ஸ் இல்லைனா வந்து பினான்ஸ் ஏதோ ஒரு வாலெட்டில் இருக்கிற யூஎஸ்டிடி டெபாசிட் அட்ரஸை வந்து காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இல்லை அப்படின்னா வந்து கியூஆர் கோடு எது வேணாலும் ஸ்கேன் பண்ணிக்கலாம், அதை வந்து பண்ணிவிட்டு வித்ட்ரா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து உங்கள் வாலெட்டுக்கே வந்து வித்ட்ரா ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபர்தராக வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.